ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்திரப்பட்டி டி20 மேட்ச்ல ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ் இந்த மூணு அணிகளும் வந்து பங்கேற்கிறாங்க. இந்தியில் இலங்கை அணியானது ஜிபிஎஸ் கருவியை யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஜிபிஎஸ் கருவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டியில் ஒரு வீரருக்கு ஜிபிஎஸ் கருவியை பொருத்தினாங்க அப்படின்னா, போட்டியில் அவங்க விளையாடும் போது அவங்களோட உடல் தகுதி என்ன, அவங்கள்ட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டால் அவங்களோட உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதற்கும் மீறியும் அந்த போட்டியில் வந்து அவங்களால விளையாட முடியுமா, எவ்வளோ நேரம் விளையாட முடியும் அப்படின்னு அவங்களோட செயல்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருவி தான் ஜிபிஎஸ். அதனால தான் இலங்கை அணியானது 48 லட்சத்துக்கு இந்த கருவியை வாங்கியிருக்காங்களாம். இதை இலங்கை அணி வீரர்கள் பயிற்சியின் போதும் போட்டியின் போதும் போட்டுட்டு தான் விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2019 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை அணியானது சிறப்பாக விளையாடணும், அதற்கு இலங்கை அணியில் இருக்க வீரர்களோட செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட திறமையை முன்னேற்றத்துக்கு இந்த கருவி உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவி மூலமாக தான் இலங்கை வீரர்களோட உடல் தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு போட்டியில் வீரர்களை களமிறக்க முடியும் அப்படின்னு வந்து இலங்கை பயிற்சியாளர் சந்திரிகா ஹத்ருசிங்கா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.